வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது கம்மஞ்சோறு. இப்படியே பாக்கெட்டில் பாருங்கள், இந்த மாதிரி குருணை குருணையாகவே உடச்சி கிடைக்கிது, நமக்கு சுத்தம் பண்ணியே கிடைக்கிது. இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கம்மஞ்சோறு செஞ்சிடலாம், அடை செய்யலாம், அப்புறம் இதிலே பாயசம் செய்யலாம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதை வச்சு கம்பன் சாதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு அரை கப்பு நான் கம்பன் இந்த சோறு எடுத்திருக்கேன், இந்த குருணை எடுத்திருக்கேன். இதுக்கு அஞ்சு பங்கு தண்ணி நான் அரை கப்பு எடுத்திருக்கேன், அதனால் ரெண்டரை முழு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதில் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம இது சேர்ந்த மாதிரி வரட்டும். இதை எடுத்து இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம். நீங்கள் அப்படியே வச்சு கூட கிளறலாம், நல்லா வேகணும். அதுக்கு நம்ம இது சேர்ந்த மாதிரி வந்ததும் குக்கரில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னா நமக்கு கம்பன் சாதம் ரெடி ஆகிடும். இந்த கம்பன் சாதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே கூட உருட்டி இது தண்ணியில் போட்டு வச்சிருந்து வேணுங்கிறப்ப மோரில் கரைச்சி சின்ன வெங்காயம் சேர்த்து தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும். இல்லைன்னா சாதமாகவே கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை நான் அப்படியே எடுத்து குக்கரில் வச்சு மூடி ஒரு அஞ்சு விசில் விட போகிறேன். நம்ம கம்மஞ்சோறு இந்த அளவுக்கு இப்போ கூழ் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஆறினோடனே இறுகிடும். உங்களுக்கு சாதம் மாதிரி வேணுன்னாக்கா நீங்கள் தண்ணியை குறைச்சி வச்சுக்கலாம். ஒன்றுக்கு நாலு பங்கோ மூன்றரை பங்கோ ஊற்றினீங்கனாலே போதுமாக இருக்கும். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இது ஆறுனதும் பார்க்கலாம். இப்போ இந்த கம்மஞ்சோறு ஆறுற வரலும் இந்த மாதிரி ஒரு சல்லடையோட பெரிய ஓல் உள்ள ஒரு வளையத்தட்டை எடுத்து போட்டு மூடி வைக்க போகிறேன். இதை மாதிரி மூடி வச்சிங்கனாலே போதும். இப்போது இதுக்கு மாதிரி மூடுறதுக்குன்னே குமிழ் வச்சு மூடியெல்லாம் வருது, அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சல்லடையோட ஒரு தட்டை எடுத்து போட்டு மூடினாலே போதும், இது நல்லா ஆறிடும். நமக்கு பூச்சி கீச்சி உள்ளே விழுந்துடும்ன்ற பயமும் இல்லை. இது இப்போ நல்லா ஆறட்டும். நம்ம கம்மஞ்சோறு இப்படி அழகாக ரெடி ஆகிருக்கு. இது கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நான் மோர் போட்டு கரைச்சி குடிக்கிறதுக்காக. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சு சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கலாம். அதில் சாதம் சாம்பார் ரசம் எது வேணால் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையே கமகமன்னு இருக்கும். நாம் இப்போ இதில் கொஞ்சத்தை எடுத்து போட்டு நான் கொஞ்சம் கெட்டியாக மோர் வச்சுருக்கேன், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான மோர் விட்டுங்க, நல்லா கரைச்சிங்க. இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணி உருட்டி உருட்டி நீங்கள் நல்லா பச்சை தண்ணியில் ஒரு பானை மண் பானையில் அழகாக இதை சட்டி மாதிரி அகலமாக உள்ள இதில் கூட போட்டு வச்சுக்கலாம். இதை உருட்டி உருட்டி அதில் போட்டு வச்சுட்டு முதல் நாளே போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக மோர் ஊற்றி மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். எப்போ தேவையோ ஒரு உருண்டை எடுத்து போட்டு நீங்கள் இதை மாதிரி மோரில் கரைச்சி சாப்பிட்டிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து இதை இடித்து புடச்சி சுத்தம் பண்ணின்னு ஆள் வச்சு நிறைய பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போல்லாம் அது போல் இல்லை, கடையிலே இந்த குருணை கிடைக்குது. 45 ரூபா அரை கிலோ,
நீங்கள் வாங்கினா இதை சாப்பிடாமலே இருக்கிறதுக்கு, நம்ம அரிசி சாதம் இப்படி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்குது. உப்புலாம் உங்கள் தேவையான அளவு போட்டுங்க. கரைச்சிட்டு இந்த பதத்தில் இருக்கலாம், இன்னும் கூட நீங்கள் வேணால் லிக்விடாக வச்சுக்கலாம். இப்படி இந்த பதத்தில் வச்சு பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், மேலே இப்படி தூவுறேன். இதை மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது இப்போ நல்லா ஆறி இருக்கு. இது இன்னைக்கு நான் இந்த மாதிரி கூழாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், நீங்கள் இறுக்கமாக பண்ணி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப போட்டு கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.